ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இது கேமர்ஸ் போல் தமிழ். சரி, ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டுடே நைட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரீ ஃபயரில் நாளைக்கு என்ன அப்டேட் பண்ண போகிறாங்க, என்ன புதுசாக வரப்போகுது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு புது வெப்பன் ராயலி வரப்போகுது, அதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணி என்னை வந்து ஒரு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அழுச்சிட்டிங்கன்னா நான் ஏதாச்சும் புதுசாக அப்டேட்ஸ் எல்லாம் போட்டேன்னா உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, ஓகே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் நம்ம இந்தியன் சர்வருக்கு என்ன வெப்பன் ராயலின்னு பார்த்தீங்கன்னா இந்த M14 எக்ஹண்டர் தான். இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மான நியூஸ். அண்டு நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஈஸ்டர் டேயை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு வருது இந்த M14 வந்து கேமில் பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்கிறப்ப ரொம்ப குட்டியாக ஒரு குச்சி மாதிரி இருக்குது. ஓகே, இது தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரப்போகுது. இது வந்து கன்ஃபார்மான நியூஸ். அண்டு கூடவே பார்த்தீங்கன்னா பேராஃபில் ஸ்கின்னுமே இருக்கும், ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வராது. அதாவது இந்த M14 வெப்பன் ராயலாம் முடிஞ்சிட்டு இதை பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கிரேட்ஸில் விடுவாங்க, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேராஃபில் ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். சரி, ஓகே, இந்த M14 ஸ்கின்னோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா இருக்கான்னு தெரியல, அதை வந்து நீங்களே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, இதோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ், டபுள் ரேஞ்சு, ரீலோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகுது. இது வந்து ஒரு நல்ல எபிலிட்டியா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல, அதை வந்து நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா M14 கரெக்டாக இருக்கும். இதுவுமே பவர்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத வந்து சொல்லுங்கள், எனக்கே கன்ஃபியூசனாக இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா அந்த பேராஃபில் ஸ்கின்னுக்கு வந்து சிங்கிள் டேமேஜ், சிங்கிள் அக்யூரசி, அதுக்கும் பார்த்தீங்கன்னா ரீலோட் ஸ்பீடு தான் வந்து மைனஸ் ஆகுது. இங்கே வந்து நிறைய இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, இந்த கிரினேட் ஸ்கின்லாம் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வெடிக்கிறப்ப அப்படியே சார்க்கெல்லாம் மேலே பறக்கும், ஆனால் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வராது, அந்த M14 ஸ்கின் மட்டும்தான் வரும். கூடவே பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன் ராயலில் இருக்கிற அந்த தீம் ஸ்கின் எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்கும். மேபி நாளைக்கு இறக்கப்பட்டு மாற்றினாலும் மாற்றலாம். ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கன்ஃபார்மாக வரப்போது. இதுக்கு வந்து 99.9% வந்து நான் கேரண்டி தரேன். அந்த 0.1% வேணால் கரெனா வந்து எம்எல்ஏ ஈகோ பட்டு சேஞ்ச் பண்ணாலும் பண்ணலாம், எது வேணாலும் நடக்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் நாளைக்கு மோஸ்ட்லி இது வந்துடும் கைஸ். ஓகே கைஸ், உள்ள தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க வந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஒன்றே ஒன்று தான் பார்த்தோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கிறா, மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க கைஸ். இன்னும் 30K பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, புதுசாக வந்திருக்கிறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான மைல்ஸ்டோன்லாம் நிறையா இருக்குது, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் GWT ரோசன், இது கேமர்ஸ் போல் தமிழ், டு கேமிங், டு ஃப்ரீ ஃபயர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.